ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தயிர் எப்படி துவைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் புறம் மோர் இல்லாமல் எப்படி தயிர் துவைக்கலாம் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். நான் வந்து அரை லிட்ரு பாலுக்கும் மேலே தான் வந்து இப்போது பால் காச போகிறேன். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தயிர் துவைக்கிறதுக்கு புறம் மோர் ஊற்றி தான் பண்ணுவாங்க. நான் அதை யூஸ் பண்ணலை. நான் ஒரு மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் தயிர் வந்து துவைக்க போகிறேன். அப்படி என்ன தான் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தாங்க அது. பார்த்திங்கன்னா தயிர் வந்து, இந்த பாத்திரம் வந்து தயிர் துவைக்கிறதுக்காகவே வச்சுருக்க பாத்திரம் இது. இதில் நான் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். டீ போடவோ இல்லை காஃபி போடவோ இல்லை பால் காசி எடுத்து வைக்கவோ அதெல்லாம் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். வெறும் தயிருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நல்லா வந்து சைடில் வந்து நல்லா பொங்கி வருது. இது நல்லா பொங்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் காசணும் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பால் வந்து பொங்கும்போது வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி தண்ணி ஊற்றுவாங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப திக் பால் தான் நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து ஃபுல் க்ரீம் பால் நான் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் எந்த பாலாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க. ஓகே, நமக்கு வந்து பொங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது ரொம்ப நல்லா கூலாகணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். என்னடா இதே, நான் பால் வச்சுருக்கேன் அதை சுற்றி மூணு கிண்ணம் இருக்கே அப்படின்ட்டு பார்க்காதீங்க. இந்த மூணு கிண்ணத்தில் தான் நம்ம வந்து தயிர் வந்து துவைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு கிண்ணத்தில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன், அப்புறம் ரெண்டாவது கிண்ணம், அப்புறம் மூணாவது. ஓகே, இப்போ இந்த நாலுக்குள்ளேயும் நான் வந்து இப்போ தயிர் துவைக்க போகிறேன். என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணுத்துலேயும் நாலுத்துலேயும் தான் தயிர் துவைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன்னா, அதுவும் நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, இஞ்சி. இஞ்சியை வந்து லைட்டாக தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கிண்ணத்தில் போட்டிருக்கேன். செகண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா. அதை ரெண்டாவது கிண்ணத்தில் போட்டிருக்கேன். தேர்ட் என்னென்னா, காஞ்ச மிளகா. நான் வந்து காம்பு கிள்ளாமல் அப்படியே போட்டிருக்கேன். நீங்களும் காம்பை கிள்ளிடாதீங்க, அப்படியே போட்டுக்கோங்க. பச்சை மிளகா கூட காம்பு இருந்துச்சுன்னா கூட ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக புறமோர் ஒரு ஸ்பூன், அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னடா இதே, இஞ்சி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, இந்த மூணுத்தையும் வச்சா ஒரு தயிர் வருமா அப்படின்ட்டு யோசிக்கிறீங்கள்ல? கண்டிப்பாக வரும். ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தயிர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து புறமோருக்கு இன்னொருத்தவங்க கிட்டே போய் கொஞ்சமாக புறமோர் கொடுங்க தயிர் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் இப்போ கேட்கணுன்றது அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க பொருள் என்ன, வீட்டில் இஞ்சி இருக்கும், பச்சை மிளகா இருக்கும், அப்புறம் காஞ்ச மிளகாவும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம இப்போ நம்ம வந்து தயிர் துவைச்சிருக்கோம். இது ரொம்ப ஈஸி தான். இது நாங்கள் வந்து சூப்பராக நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுவும் பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் காஞ்ச மிளகா, ப்ளஸ் அதே மாதிரி புறமோர் வச்சு நாங்கள் சூப்பராக நாங்கள் வீட்லேயே தயிர் செஞ்சோம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.